யூடியூப் சேனல் ரன் பண்ணுற எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் யூடியூப் காப்பிரைட்ஸ். இதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் இந்த ஒரு வீடியோவில் ஷார்ட் அண்ட் கிளியராக பார்க்கலாம். யூடியூப் காப்பிரைட்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றின ஒரு கிளாரிட்டி நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம வீடியோவில் இந்த காப்பிரைட் பிரச்சனை வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் காப்பிரைட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். காப்பிரைட்ஸ் அப்படின்றது என்னன்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க அப்லோட் பண்ணுற வீடியோஸ், அந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற இமேஜஸ், அப்புறம் அதோட பேக்ரவுண்ட் மியூசிக், இதெல்லாமே நம்மளோட ஓன் கிரியேஷனாக மட்டும்தான் இருக்கணும். அது மற்றவங்களோட கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது. ஆறு, இது மற்றவங்களோட கண்டென்ட் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான சரியான பெர்மிஷன் இருக்கிற மாதிரியான காப்பிரைட் ஃப்ரீ வீடியோ கிளிப்ஸாவோ அல்லது மியூசிக்காவோ அல்லது இமேஜஸாவோ இருக்கலாம். ஸோ ஒருத்தவங்களோட ஓன் கண்டென்ட் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நம்மளோட வீடியோவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும். நாம் யூடியூப்பில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம், அந்த வீடியோவில் காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்றத யூடியூப் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, யாராச்சும் அதை மேனுவலாக உட்காந்து ஒவ்வொரு வீடியோவாக செக் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. யூடியூப்பில் அப்லோட் ஆகிற ஒவ்வொரு கண்டென்ட்டுக்குமே யூடியூப் ஒரு கண்டென்ட் ஐடியை க்ரியேட் பண்ணிடுது. அதாவது இந்த கண்டென்ட் ஐடி அப்படின்றது என்னென்னா நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் மாதிரி. ஸோ அடுத்தடுத்து யூடியூப்பில் அப்லோட் ஆகிற ஒவ்வொரு வீடியோலையும் ஏற்கனவே இருக்கிற இந்த கண்டென்ட் ஐடியோட மேட்ச் பண்ணி பார்க்குது. அப்படி ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் ஐடியோட நம்ம வீடியோ மேட்ச் ஆகலை அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் அப்படி மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோவோட அல்லது அந்த கண்டென்ட்டோட ஓனருக்கு அதை ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுது யூடியூப். இது மாதிரி காப்பிரைட் கண்டென்ட்டை தன்னோட வீடியோவில் யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுற அந்த அப்லோடருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷனை சென்ட் பண்ணி விட்டுறது. ஸோ இந்த மாதிரி அப்லோட் ஆகிற ஒவ்வொரு வீடியோலையும் மற்ற எல்லா வீடியோஸோடையும் கம்பேர் பண்ணி பார்த்து கண்டென்ட் ஐடி மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத யூடியூப் செக் பண்ணிக்குது. இப்படி ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்களோட ஓன் கண்டென்ட் நம்ம வீடியோவில் நமக்கு தெரிஞ்சோ இல்லை தெரியாமையோ யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா யூடியூப் காப்பிரைட் கிளைம் அல்லது கண்டென்ட் ஐடி கிளைம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக். வீடியோவில் காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு யூடியூப் கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த காப்பிரைட் ஓனருக்கு யூடியூப் இன்ஃபார்ம் பண்ணும். அந்த காப்பிரைட் ஓனர் ரெண்டு விஷயம் அந்த வீடியோவில் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீடியோவிலேருந்து கிடைக்கிற மானிட்டைசேஷன் அதாவது ரெவன்யூ மொத்தமாகவே அந்த காப்பிரைட்டட் ஓனரோட சேனலுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடலாம். அதாவது அந்த காப்பிரைட்டட் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஓன் கிரியேஷனில் ஒரு வீடியோ போட்டுப்போம். பட் காப்பிரைட்டட் கண்டென்ட்டை யூஸ் பண்ணதுனால அந்த வீடியோவிலேருந்து கிடைக்கிற ரெவன்யூ மொத்தமாகவே அந்த காப்பிரைட்டட் ஓனரோட சேனலுக்கு தான் போகுமே தவிர நம்ம சேனலுக்கு அந்த வீடியோலேருந்து எந்த ரெவன்யூமே கிடைக்காது. பட் இந்த வீடியோனால நம்ம சேனலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வராது. ஸோ இதுதான் வந்து காப்பிரைட் கிளைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாம் பயப்பட வேண்டியது எதுக்கு அப்படின்னா அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கு தான். காப்பிரைட் கண்டென்ட்டை நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிட்டோம். டிஎம்சிஏ அப்படின்ற ஒரு லா இருக்குது, அதாவது டிஜிட்டல் மில்லினியம் காப்பிரைட் ஆக்ட். இந்த சட்டத்தை யூஸ் பண்ணி அந்த காப்பிரைட் ஓனர் இது என்னோட ஓன் கண்டென்ட்டு, இதை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிமூவல் ரெக்வஸ்ட்டை யூடியூப்க்கு கொடுத்துருவாங்க. அதாவது அந்த வீடியோவை அந்த சேனல்லேருந்து ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டை யூடியூப்க்கு கொடுப்பாங்க. யூடியூப் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கண்டென்ட் காப்பிரைட்டட் கண்டென்ட் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோவை அந்த சேனல்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடும். அப்படி ரிமூவ் ஆன பிறகும் கூட நம்ம சேனலுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுத்துரும். ஸோ இப்படி ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா நம்ம 90 நாளைக்கு நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம வீடியோ போடணும். திரும்ப நம்ம அடுத்தடுத்து அந்த 90 டேஸ் எக்ஸ்பைரி டேட் முடியறதுக்குள்ளே நம்ம அடுத்தடுத்து ரெண்டு ஸ்ட்ரைக் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேனல் டெர்மினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த சேனலை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதில் எந்த வீடியோவையும் நம்ம போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் காப்பிரைட் கிளைமுக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சில கண்டென்ட்டுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கையோ அல்லது காப்பிரைட் கிளைமையோ மற்றவங்களால கொடுக்க முடியாது. அது என்ன அப்படின்னா ஐடியாஸ். இப்போ ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோம், அந்த வீடியோவில் ஏதோ ஒரு கான்செப்டை பற்றி பேசியிருக்காங்க, அந்த ஐடியா நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஐடியாவை நம்ம அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஓன் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த காப்பிரைட் பிரச்சனையுமே வராது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூகுளில் ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், அந்த விஷயத்தை பற்றி நம்மளோட வீடியோவில் போடுறோம் அப்படின்னா அதனால நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு வீடியோவில் சொல்கிற அதே கான்செப்டை நான் வந்து என்னோடய வீடியோவில் கொஞ்சம் என்னோட ஓன் கிரியேஷனை யூஸ் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோட வேலை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா இதனாலே எந்த காப்பிரைட் பிரச்சனையும் வராது. ஸோ ஒருத்தவங்களோட கண்டென்ட்டை நம்ம அப்படியே மொத்தமாக எடுத்து காப்பி பண்ணி போடுறது தான் தப்பான விஷயம். அது இல்லாமல் நம்மளோட ஓன் கிரியேஷனை அதில் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த ஐடியாவோட மெயின் கான்செப்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதனால நம்ம சேனலுக்கும் நம்ம வீடியோக்கும் ப்ராப்ளம் எதுவுமே வராது.
அதே மாதிரி ஃபேக்ட் அதாவது உண்மையா நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னாலும் அதனாலே எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ 1947 தான் நம்ம கண்ட்ரி வந்து சுதந்திரம் அடைஞ்சிச்சு. ஸோ இதை பற்றி நம்ம வீடியோவில் போடுறோம் அப்படின்னா இதை 10 பேர் போட்டாலும் அதே அது ஃபேக்ட் தான். ஸோ அது வந்து மாற போகிறது கிடையாது. அதனால இதனாலையும் காப்பிரைட் பிரச்சனை எதுவுமே வராது. தேர்ட் திங் என்ன அப்படின்னா டைட்டில். ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணுற அதே டைட்டிலில் நானும் வச்சுருக்கேன் அப்படின்னா அதனாலையுமே என்னோடய வீடியோவுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதே மாதிரி ப்ராசஸ், ஒரு ப்ராசஸை பற்றி நம்ம வீடியோ போடுறோம். இப்போ ஹவு டு மேக் பிரியாணி அப்படின்னா பிரியாணி பண்ணுறதுல ஒரு வீடியோ மாதிரியே அதே ப்ராசஸ்ஸை நானும் ஃபாலோ பண்ணி வீடியோ போடுறேன் அப்படின்னா கூட அந்த சேம் ப்ராசஸ்னால கூட நமக்கு எந்த காப்பிரைட் இஷ்யூமே வராது. காப்பிரைட்ஸ் பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான். ஸோ இதில் நம்ம கிளியராக இருந்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம போடுற எந்த வீடியோஸ்லையுமே காப்பிரைட் இஷ்யூ எதுவுமே வராமல் பார்த்துக்க முடியும். நன்றி.